தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. 2019 ஏப்ரல் மாத ராசி பலன் தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த மாதம் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பதறாமல் கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்படும் காரணத்தால் பணிகளும் அதிகமாக இருக்கும். வழக்கமான பணிகளுடன் சில கூடுதல் பணிகளும் சேரும். இதனால் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரலாம். தவறுகளை கண்டுபிடித்து குறை கூறுவதற்கென்றே 4 பேர் தயாராக இருப்பார்கள். எனவே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பணியில் தவறுகளையும் தவிர்க்க வேண்டும், சிறப்பாகவும் பணியாற்ற வேண்டும். இதற்கு ஒரே வழி, நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியதுதான் முக்கியம். உங்களிடம்தான் திறமை இருக்கிறதே, பிறருக்கென்ன? திறமையுடன் கவனமாக பணியாற்றுங்கள், வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேண உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் திருமணம் சேர்ந்து வாழும் பொழுது சோர்வான நேரத்தில் கூட சொர்க்கத்தை காணலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பு வெள்ளத்தில் மிதப்பீர்கள். அக்கறையான பராமரிப்பை மேற்கொள்வீர்கள். திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்களுக்கு சிறந்த வரன் அமையும் மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப் போகிறது. நிதிநிலைமை தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வாங்கும் வருமானம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஆடம்பரமாக செலவுகளை செய்ய விரும்புவீர்கள். சுயநலமாக இல்லாமல் உங்கள் குடும்பத்தினரின் தேவையை புரிந்து அவற்றை பூர்த்தி செய்ய முக்கியத்துவம் அளிப்பீர்கள். இருப்பினும் சேமிப்பை பெருக்கிக் கொள்வது நல்லது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அதனை வசூல் செய்வதற்கான முயற்சியை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். வேலை முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் சிறப்பான முயற்சிகளை எடுக்க வேண்டிய தருணமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. நடைமுறைக்கேற்பவும் சூழ்நிலைக்கேற்பவும் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். தன்னம்பிக்கையை தளரவிடாமல் நீங்கள் முயற்சி செய்து உங்கள் மேலதிகாரிகளிடம் இட்ட பணிகளை மேற்கொண்டு வெற்றியை அடையலாம். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உங்கள் எண்ணத்திற்கேற்ப நடக்கும். தொழில் இந்த மாதம் உங்கள் வியாபாரம் மெதுவாக நடந்தாலும் சீராக நடக்கும். தொழிலில் உங்கள் கூட்டாளிகளின் கருத்து நீங்கள் முக்கியத்துவம் அளிப்பது நல்லது. தொழில் அபிவிருத்திக்கு நீங்கள் புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். அதில் வெற்றியை கண்டு உங்களை சுற்றியுள்ளவர்கள் பாராட்டையும் பெறுவீர்கள். உங்கள் நன்மதிப்பு மேலும் கூடும் மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. தொழில் வல்லுநர்கள் நேரம் நன்றாக இருந்தால் நடப்பவையாவும் நன்றாகவே நடக்கும். நீங்கள் உங்கள் பணிகளை மிகச் சிறப்பாக குறித்த நேரத்தில் கூட முடிப்பீர்கள். எனவே உங்களது பணியை பொறுத்தவரை எந்த ஒரு பாதிப்பும் இருக்காமல் அமைதியான நிலையே செல்லும். ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. எந்த பிரச்சனையா என்றாலும் முளையிலேயே கிள்ளி எறிவதுதான் நல்லது. அதே போல உங்கள் ஆரோக்கியத்தில் கூட சிறிய அளவிலான பிரச்சனைகள் காணப்பட்டாலும் நீங்கள் உடனடியாக கவனிக்க வேண்டும். உண்ணும் உணவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. எனவே நீங்கள் உண்ணும் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது. எண்ணெய் வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கேற்ப நீங்கள் முயற்சி செய்தால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சக மாணவர்களுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அவர்களுடனான நெருக்கமான உறவுகளை அதிகரிக்க முடியும். இந்த மாதத்தில் சுபதினங்களாக 1, 7, 8, 10, 15, 16, 17, 19, 21, 22, 24, 25, 26, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகள் அமைகின்றன. இந்த ஏப்ரல் மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களாக 11 மற்றும் 12 தேதி அமைகின்றன. இந்த நாட்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து மாற்றத்தை அனுபவிக்கப் போகும் மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது. நன்றி.